பத்தாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ படிக்க போவது உயிரியல் பாடப்பகுதியில் நான்காம் பாடம் இல்லையா. முந்தைய வகுப்புலேயும் நம்ம படித்தோம் இல்லையா, இதை பற்றி நம்ம பார்த்தோம். நோய்களை அகற்றலாம், நோய்களை அகற்றலாம் அப்படிங்கிற நான்காவது பாடப்பகுதி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இப்போ போன முந்தைய போன பாடத்தில் அல்லது முந்தைய வகுப்பில் நம்ம எதை பற்றி படித்த ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஒரு சில வகுப்புகளும் கொடுத்துருந்தேன் இல்லையா, பயிற்சிகள் செய்வதற்கு உங்களுக்கு கொடுத்துருந்தேன். என்னென்ன சொல்லியிருந்தேன், எலிக்காய்ச்சல், அதாவது எலிக்காய்ச்சல் பரவுவதை தடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் எடுக்கலாம் இல்லையா. அது முன்னாடி படித்து பார்த்தீங்களா நீங்கள், எலிக்காய்ச்சல்னால் என்னென்ன, அது எப்படி பரவுது, அதை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிரிகள் எது அப்படிங்கிற பார்த்தோம். எது ஞாபகம் இருக்கா, பேர் ஞாபகம் இருக்கா? இப்போ எலிக்காய்ச்சல் ஏற்படுத்தக்கூடியது பாக்டீரியா. அந்த பாக்டீரியா எந்த பாக்டீரியா, லெப்டோஸ்பைரோ பாக்டீரியா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. நம்ம முன்னாடி கிளாஸ்லேயே நான் சொல்லிட்டு போனேன், இன்னும் வேறு சில பாக்டீரியா நோய்களும் காணப்படுது, அது என்னென்னங்கிறத நமக்கு இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது எதுனா டிப்தீரியா. இந்த நோயினுடைய பேர் என்னது, டிப்தீரியா. சரி, இதுவும் எது பாக்டீரியாவால் பரவக்கூடிய ஒரு நோய். டிப்தீரியா என்பது எதுனா என்னது, பாக்டீரியா, ஒரு வகையான ப்ரோகாரியோட் செல்லான பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய் தான் என்னது, டிப்தீரியா. இப்போ முன்னாடி எலிக்காய்ச்சல் பார்த்தா நமக்கு அசுத்தப்பட இந்த தண்ணீர் நல்ல அல்லது விலங்குகளுடைய சிறுநீர் பிராணிகளுடைய சிறுநீர் மூலமாக பரவக்கூடிய ஒரு நோய் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இருமுதல் அல்லது தும்மல், இருமல் அல்லது தும்மல் மூலமாக பரவக்கூடிய ஒரு நோய் தான் என்னது, டிப்தீரியா. அது பாதிக்கப்பட்ட நோயாளி அல்லது பாதிக்கப்பட்ட நபரிலிருந்து மற்றொரு நபருக்கு இருமுதல் அல்லது தும்முதல் மூலமாக பரவக்கூடிய ஒரு நோய் தான் என்னது, டிப்தீரியா. அப்போ இந்த டிப்தீரியான என்னென்ன, இது ஏற்படுத்தக்கூடிய நோய் கிருமி எது, அதனுடைய அறிகுறிகள், அதனுடைய சிகிச்சை முறைகள் என்னென்னங்கிறத நமக்கு இப்போ பார்க்கலாம் இல்லையா. இது வந்து பாதிக்கக்கூடிய எந்த பகுதியை பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உடலில் முத முதல்ல பாதிக்கிறதுனா மூக்கு தொண்டை, மூக்கிலையும் அதே மாதிரி தொண்டையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய் தான் இது, டிப்தீரியா அப்படிங்கிற நோய். இது வந்து எதனால் ஏற்படக்கூடியது, இந்த டிப்தீரியாங்கிற நோய் எதனால் ஏற்படக்கூடியதுன்னா கொரினி பாக்டீரியம் டிப்தீரியா என்ற கிருமினால், நுண்ணுயிரினால் இது வந்து பாதிக்கப்படுது. அதனுடைய பேர் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இப்போ வீடியோவில் உங்களுக்கு இந்த படத்தில் பார்க்கலாம், கொரினி பாக்டீரியம் டிப்தீரியா. பிக்சர் மட்டும் தான் காமிச்சிருக்குது, என்னது, கொரினி பாக்டீரியம் டிப்தீரியா அப்படிங்கிற நோயினால், நுண்கிருமியினால் இது ஏற்படுது. சரி, பேர் என்னது, கொரினி பாக்டீரியம் டிப்தீரியா. அந்த பாக்டீரியனால் நமக்கு இது வந்து ஏற்படுது. அப்போ இது எப்படி மனிதனை வந்து பாதிக்குதுன்னா, இந்த பாக்டீரியா உற்பத்தி செய்யக்கூடிய நச்சு பொருட்கள், முன்னாடி நம்ம பார்த்தோம் எலிக்காய்ச்சலுக்கு பார்த்தா அதே மாதிரி தான், இந்த பாக்டீரிய கொரோனி பாக்டீரியம் ஏற்படுத்தக்கூடிய நச்சு பொருட்கள் என்ன ஆகுதுன்னா, காய்ச்சல், தொண்டை வலி, கழுத்து, அது மாதிரி காய்ச்சல் ஏற்படுது. இப்போ அதே மாதிரி தொண்டை வலி, முன்னாடியே பார்த்த மாதிரி என்னது, மூக்கு தொண்டை தான் அது வந்து அதிகமாக பாதிக்குது. அதில் இந்த நோய் ஏற்பட்ட உடனே நமக்கு என்ன ஆகுது, அது தொண்டை வலி இல்லை, அது மாதிரி தொண்டை வலி ஏற்படுது, அது மாதிரி காய்ச்சல் நமக்கு ஏற்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கழுத்தில் இருக்கக்கூடிய நிணநீர் குழாய்கள் என்ன ஆகுது, வீக்கமடையுது. கழுத்தில் நிணநீர் குழாய்கள் வீக்கமடையுது. நிணநீர் குழாய்கள்னு என்னது, நீங்கள் முன்னாடி நைன்த்தில் படிச்சிருப்பீங்க, ரெண்டு வகையான குழாய்கள் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, ரெண்டு வகையான குழாய்கள், அதாவது போக்குவரத்துக்கு உதவி செய்யக்கூடிய அல்லது ரத்த போக்குவரத்து அல்லது மற்ற பொருட்களை உடலினுடைய எல்லா பாகங்களுக்கும் எடுத்துச் செல்லக்கூடிய குழாய்கள் வந்து ரெண்டான படிச்சிருக்க, ரத்த குழாய்களும் நிணநீர் குழாய்கள், ரத்த ஓட்ட மண்டலம், நிணநீர் மண்டலம் அப்படின்ட்டு ரெண்டு மண்டலங்கள் நீங்கள் வந்து நைன்த்தில் படிச்சிருப்பீங்க இல்லையா. அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த நிணநீர் குழாய்கள், அந்த நிணநீர் குழாய்களும் எல்லா பகுதியிலும் காணப்படுது. அதில் தொண்டையில் இருக்கக்கூடிய இந்த நிணநீர் குழாய்கள் ஏன்னாவது நமக்கு வீக்கமடையுது. அப்போ வீக்கமடையும் பொழுது இந்த நோய் வந்து நமக்கு ஏற்படுது. இந்த நச்சு பொருட்களால் பாதிக்கப்பட்ட பொருட்கள் எப்படி, நச்சு பொருட்களால் பாதிக்கப்பட்டு இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய வலுவழுப்பான, நம்ம சாப்பாடு ஏதாவது விழுங்கும் பொழுது நமக்கு ஒரு வலுவழுப்பான நீர் உமிழ் சுரக்கப்படுது இல்லையா. அப்போ அந்த மாதிரியில் உமிழ் நீர்கள் என்ன, அந்த வலுவழுப்பான நீர்மத்தில் ஏன்னாவது நமக்கு ரெண்டு ஒரு இந்த பாக்டீரியாக்கள் பாதிக்கப்படுது. பாக்டீரியாவினால் இது பாதிக்கப்பட்டு நமக்கு அந்த பகுதி என்னாகும், நமக்கு ஒரு மாதிரி தவிட்டு நிறத்தில் மாறும். தொண்டையில் இருக்கக்கூடிய வலுவழுப்பான நீர்மம் என்னாகுது, நமக்கு தவிட்டு நிறமாக மாற்றப்பட்டு தொண்டையில் ஒரு அடைஞ்ச மாதிரி நமக்கும், அடைஞ்ச மாதிரி இருக்கிறப்ப என்ன, நமக்கு அந்த தொண்டை வலி ஏற்படும். இப்போ நம்ம ஏதாவது சாப்பிட்டு முழுங்கும் பொழுதோ அல்லது ஏதாச்சும் எச்சில் முழுங்கும் பொழுது நமக்கு என்னாகும், அந்த பகுதியில் நமக்கு என்னவோ தடுக்கிற மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படும். அதான் என்ன தேவை, தவிட்டு நிறத்தில் மாதிரி அங்கே வந்து அடைஞ்சு நினைக்கு தொண்டையில், அப்போ தான் நமக்கு என்ன ஆகுது, தொண்டை வலி ஏற்படுது. அடுத்து ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த தொண்டை வலினால் அது மட்டும் இல்லாமல் இது வந்து மூளையும் பாதிக்கும். அப்படியே தொண்டையிலேருந்து நிணநீர் குழாய்கள் வழியாக இந்த பாதிக்கப்பட்ட செல்கள் என்ன, அது ரத்தத்தின் நிணநீர் குழாய்கள் மூலமாக எல்லா இடத்துலையும் பரவி அது மூளை, இதயம், சிறுநீரகம் போன்ற பாகங்களையும் இது பாதிக்குது.
சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு எங்கே பாதிக்குது? தொண்டை பகுதியை பாதிக்குது. தொண்டை பகுதியை பாதித்து அங்கே இருக்கக்கூடிய நிணநீர் குழாய்கள் வீக்கம் அடையுது. இப்போ வீக்கம் அடைந்த செல் பகுதியிலிருந்து அது மற்ற இடத்துங்களுக்கும் ரத்தத்தின் மூலமாகவும் நிணநீர் குழாய்கள் மூலமாகவும் பரவி மூளை, இதயம், சிறுநீரகம் போன்ற பகுதிகளையும் இது பாதிப்படைய செய்யுது. அடுத்ததை பார்த்தோம்னா இந்த நச்சு பொருட்களுக்கு எதிராக, இது வராமல் தடுக்கிறக்கு அல்லது வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, நச்சு பொருட்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் எதிர் நச்சு பொருட்கள், எதிர் நச்சு இந்த நச்சு பொருட்களை தடுக்கக்கூடிய அல்லது அழிக்கக்கூடிய எதிர் நச்சு பொருட்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது நோயினை பாதிக்காமல் நம்ம செல்களை பாதுகாக்க முடியும். சரி, அந்த நோயை வரும்பொழுது இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு தகுந்த மாதிரி எதிர் நச்சு உயிரிகளை அல்லது எதிர் நச்சு பொருட்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த செல்களை பாதிக்காமல் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் நோய் முதிர்ந்த நிலையில் நம்ம என்ன பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது, மருந்துகளை பயன்படுத்தி நோயாளியை காப்பாற்றுவதற்கு முடியாது. வர்றதுக்கு முன்னாடி அல்லது ஸ்டார்டிங்கில் தொடக்கத்தில் நம்ம என்ன பண்ணலாம், எதிர் உயிரிகள் அதாவது ஏதாவது தடுப்பூசி அல்லது மருந்துகளை பயன்படுத்தி என்ன பண்ணிக்கலாம், அந்த நச்சுத்தன்மையை குறைச்சி அது செல்களை பாதிக்காமல் தடுக்க முடியும். ஆனால் ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அல்லது ரொம்ப அதிகமாகிருச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த நோயை குணப்படுத்துவதற்கு முடியாது. அப்போ இதுக்கு பெஸ்ட்டு என்ன பண்ணணும், நமக்கு வராமல் தடுக்கிறதுக்காக முன்னாடியே நம்ம என்ன பண்ணிக்கணும், தடுப்பு மருந்துகள் நம்ம பயன்படுத்தணும். இப்போ சின்ன குழந்தையிலேருந்தே, பிறந்த குழந்தையிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிப்தீரியாவுக்கு உண்டான தடுப்பூசிகள் வந்து போடுவாங்க. சரியா? இப்போ இந்த தடுப்பூசி இந்த டிப்தீரியா பாதிச்சதுன்னா அந்த பகுதிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னது, உங்களுக்கு டிப்தீரியாவால் பாதிக்கப்பட்ட அந்த தொண்டை பகுதி அல்லது தவிட்டு நிறமாக மாறி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுல, இந்த நிணநீர் குழாய்கள் என்னாவது உங்களுக்கு அப்படியே அந்த இடத்துல வீங்கும், அந்த செல் பகுதி நிணநீர் குழாயில் என்ன அது உங்களுக்கு வீக்கம் அடையுது. அதே மாதிரி தொண்டையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னாவது அந்த தவிட்டு நிறம், அந்த பாதிக்கப்பட்ட செல் பகுதிகள் என்னாவது உங்களுக்கு தவிட்டு நிறமாக மாறி தொண்டையில் அடைஞ்சு நிற்கும். அதை என்ன சொல்கிறோம், நம்ம டிப்தீரியா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டிப்தீரியாவுக்குண்டான காரணி எது, கொரினி பாக்டீரியம் டிப்தீரியா. அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தோம்னா என்னது, இது எதனால் பாதிப்படையுது நமக்கு, பாக்டீரியா என்ற ஒரு நோய் காரணி. இது எப்படி பரவுதுன்னா, இருமுதல் தும்முதல், நோயாளி இருமும் பொழுதோ தும்மும் பொழுதோ அது மற்றவர்களுக்கு பரவுது. அடுத்ததாக பார்த்தோம்னா இதனுடைய அறிகுறி என்னென்னா, ஃபஸ்ட்டு நமக்கு காய்ச்சல் ஏற்படுது, பின்ன தொண்டை வலி, அதே மாதிரி தொண்டையில் வந்து நமக்கு வீக்கம் ஏற்படும், நிணநீர் குழாய்கள் வீக்கம் அடையுது. இது மட்டும் இல்லாமல் இது இதயத்தின் மூளை, இதயம், சிறுநீரகம் போன்ற பகுதிகளையும் இது பாதிக்குது. அப்போ இது நமக்கு பரவாமல் இருக்கணும்னா, இந்த டிப்தீரியா பரவாமல் இருக்கணும், நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு, அப்போ நோயாளிகிட்ட வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த நோயாளி ரொம்ப கவனமாக இருந்து முகக்கவசம் அணிந்திருக்கணும், இல்லாமல் அல்லது கையில் நமக்கு ஏதாச்சும் ஹேண்ட் கர்ச்சிஃப் எல்லாம் பயன்படுத்தி எருமரம் பொழுது தும்பும் பொழுது என்ன பண்ணிக்கலாம், நமக்கு வாயு மூக்கு நல்லா மூடி வச்சு நமக்கு பயன்படுத்தணும். அப்போ பயன்படுத்தும் பொழுது ஒரு ஆள்கிட்டருந்து இன்னொரு ஆளுக்கு அது பரவாது. அதே மாதிரி நோயாளியை வந்து பார்த்துக்கிறவங்க அல்லது சிகிச்சை செய்கிறவங்க என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த முகக்கவசங்கள் எல்லாம் அணிந்து பயன்படுத்தலாம். இப்படி செய்யும் பொழுது நமக்கு அந்த டிப்தீரியா நோயிலிருந்து நம்ம வந்து என்னது பாதுகாப்பாக இருக்க முடியும். இனி அடுத்தது என்ன பார்த்தோம்னா, இதே மாதிரி இன்னொரு பாக்டீரியா நோயும் கூட இருக்குது. பாக்டீரியாவினால் ஏற்படக்கூடிய இன்னொரு நோய் பார்த்தோம்னா காசநோய். இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, காசநோய் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னது இதுவும் என்னது, பாக்டீரியாவினால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். அப்போ இதுக்குண்டான ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து இப்போ உங்கள் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃப்ளோ சார்ட்டை இப்போ நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். காச நோய்னா என்ன, அதனுடைய நோய் அணு எந்த நோய், கிருமினால் அது பாதிக்கப்படுது, காச நோயை ஏற்படுத்தக்கூடிய நோய் எது பார்த்திங்கன்னா மைக்ரோ பாக்டீரியம் டியூபர் குளோசிஸ். இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டில் என்னது நோய் அணையது மைக்ரோ பாக்டீரியம் டியூபர் குளோசிஸ். சரியா? அடுத்து ரெண்டாவது அதனுடைய முக்கியமான அறிகுறி, காசநோய்க்கு உண்டான முக்கிய அறிகுறிகள் எதுன்னு பார்த்தோம்னா உடல் எடை குறைதல். இப்போ ரெண்டாவது கொடுத்துருப்பாங்க என்னது, அறிகுறி காசநோயினுடைய அறிகுறி எது, உடல் எடை குறைதல், சோர்வு, தொடர்ச்சியான இருமல். இந்த காசநோயினால் என்ன சொல்லுவாங்க, சும்மா இருமிட்டே இருந்தால் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, என்னடா இது மாதிரி கக்குவான் இருமல் அப்படின்னா சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் என்னது ஒரு மாதிரி இருமிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி தொடர்ச்சியான இருமல் தான் இது முக்கியமான அறிகுறி. காசநோயினுடைய முக்கியமான அறிகுறியது தொடர்ச்சியான இருமல். அடுத்தது இந்த நோய் எப்படி பரவுது, இந்த காசநோய் எப்படி ஒரு ஆள் பரவுதுன்னு பார்த்தோம்னா இது அதே மாதிரி தான், நோயாளி இருமும் பொழுதோ அல்லது தும்மும் பொழுதோ பேசும் பொழுது, நோயாளி இருமும் பொழுது தும்மும் பொழுது பேசும் பொழுது நோயணுக்கள் காற்று வழியாக மற்றவர்களுக்கு பரவுது.
இந்த அட்டவணையில் பார்ப்பீங்க. எப்படி பரவுது? நோயாளி இருமும் பொழுது, தும்மும் பொழுதும், பேசும் பொழுதும் இது ஒருத்தவராள்கிட்டருந்து இன்னொரு ஆளுக்கு பரவுது. அதாவது நோயாளிகிட்டிருந்து இன்னொரு ஆளுக்கு பரவுது. அடுத்தது நோய் பாதிக்கும் உடல் பகுதியில் எந்தெந்த பகுதிகள் இது வந்து பாதிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பாதிக்கிறதுனா நுரையீரலை அந்த காசனை வந்து பாதிக்குது. நுரையீரலை பாதித்து அங்கேருந்து சிறுநீரகங்கள், எலும்பு, எலும்பு மூட்டுகள், மூளை போன்றவற்றையும் இது பாதிக்குது. இப்போ காசனை ஃபஸ்ட்டு பாதிக்கிறது எது? நுரையீரலை பாதிக்குது. நுரையீரலுக்கு அடுத்து அங்கேருந்து அப்படியே தொடர்ச்சியாக பரவி 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 எல்லா பகுதிகளையும் நமக்கு என்னது பாதிப்படைய செய்யுது. அதுக்கு சிகிச்சை முறை என்னென்னா, இந்த காசனை வந்து சிகிச்சை முறை என்ன பண்ணலாம்? நம்ம பெஸ்ட் என்னம்னா, அதுக்கு தகுந்த மருந்துகள், ஆன்டிபயாட்டிக்கள் நம்ம வந்து பயன்படுத்தணும். சரியா? மருத்துவர் அணுகி இந்த மருத்துவர் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கரெக்டாக கடைபிடித்து அதுக்குண்டான ஆன்டிபயாட்டிக்குகளை, மருந்துகளை பயன்படுத்தும் பொழுது என்ன பண்ணலாம்? நமக்கு இந்த காசநோயிலிருந்து விடுபடலாம். அடுத்து தடுப்பூசி. இந்த காசநோயை தடுப்பதற்கு தடுப்பூசிகள் போடப்படுது. என்னென்னா பிசிஜி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பிசிஜி தடுப்பூசி வந்து இந்த காசநோய்க்கு எதிராக போடப்படக்கூடியது. இது சின்ன குழந்தைகளே என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை பிறந்த குழந்தையிலேருந்து அந்த காசநோய் தடுப்பூசி வந்து போடப்படுது. அப்போ வராமல் நமக்கு தடுக்க முடியும். காசநோயை கட்டுப்படுத்தக்கூடிய தடுப்பூசி எது? பிசிஜி. இந்த பேர் நல்லா ஞாபகம். ஒன் வேர்டுலாம் உங்களுக்கு கேட்பாங்க சரியா? இப்போ காசநோயை தடுப்பதற்குண்டான தடுப்பூசி எது? பிசிஜி. அப்போ இதே மாதிரி இதே அட்டவணை பிரகாரம் இப்போ கொடுத்துருக்கேன்னு இல்லையா, காசனைக்குண்டான அட்டவணை கொடுத்துருக்கிறேன். இதே மாதிரி எலிக்காய்ச்சலுக்கும் டிப்தீரியா நோய்க்கும் இதே மாதிரி அட்டவணை நீங்கள் என்ன பண்ணணும்? தயாரித்து அறிவியல் குறிப்பேட்டில் எழுதணும். இப்போ காசநோயினுடைய அட்டவணை பார்த்துட்டீங்க இல்லையா? ஒவ்வொன்றா பார்த்துக்கு. இங்கே ஃபஸ்ட்டு நோயணும் மைக்கோபாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ். இது இதனுடைய அறிகுறி என்னென்னா காய்ச்சல். இதனுடைய அறிகுறி உடல் எடை குறைதல், சோர்வு, தொடர்ச்சியான இருமல். அதே மாதிரி நோய் எப்படி பரவுதுன்னா, இதே மாதிரி நோயாளி இருமும் பொழுது, தும்பும் பொழுது, காற்று வழியாக மற்றவங்களுக்கு அது வந்து பரவுது. எந்தெந்த உடல் பகுதியில் பாதிக்குதுன்னா, ஃபஸ்ட்டு நுரையீரலை வந்து பாதிக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக சிறுநீரகங்கள், உடல் எலும்புகள், எலும்பு மூட்டுகள், இந்த மாதிரி எல்லா பகுதிகளையும் அது பாதிக்குது. ஆனால் சிகிச்சை முறை, இந்த காசனைக்குண்டான சிகிச்சை முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னது சரியான மருந்துகள் நம்ம வந்து மருத்துவருடைய ஆலோசனைப்படி பயன்படுத்தணும். ஆன்டிபயாட்டிக்கள் பயன்படுத்தும் பொழுது இந்த காசநோயிலிருந்து விடுபடலாம். அடுத்து அதே மாதிரி இதுக்குண்டா இதுக்கு பயன்படுத்தக்கூடிய தடுப்பூசி பிசிஜி. இது பயன்படுத்தும் பொழுது என்ன பண்ணலாம்? நமக்கு காசநோயை தடுப்பதற்கு முடியும். இப்போ இது எதுனா இதுக்கு வந்து அதிகமான எல்லா என்னென்ன தேசிய அளவில், உலக அளவில் அல்லது மாநில நாட்டு அளவில் வந்து நமக்கு இந்த காசநோயை தடுப்பதற்குண்டான நிகழ்வுகள் அல்லது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு முகாம்கள்லாம் நமக்கு வந்து நடத்துகிறாங்க. அதிலெல்லாம் பங்கெடுத்து இது இந்த நோயை தடுப்பதற்கு நம்ம என்னது நடவடிக்கைகள் எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் இந்த விழிப்புணர்வு முகாம்களெல்லாம் நடைபெற்றுச்சு, அதில் நீங்கள் என்ன பண்ணணும்? பங்கெடுக்கணும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு சார்ட் நீங்கள் தயாரித்து அறிவியல் குறிப்பேட்டில் தயாரித்து வைக்கணும். சரியா? தேசிய காசநோய் தடுப்பு முறைகளினுடைய நிகழ்ச்சியை பற்றி விவரங்களை சேகரித்து அதுக்குண்டான சார்ட் நீங்கள் தயாரித்து வைக்கணும். சரியா? இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வீட்டில் தயாரித்து வைங்க. அடுத்த வகுப்புகளை நீங்கள் வந்து கொண்டு வந்து வைக்கலாம். அடுத்தது இப்போ நீங்கள் எத்தனை என்ன நோய் அதை பற்றியுள்ள நோய்கள் பார்த்தீங்க? பாக்டீரியாவினால் பரவக்கூடிய நோய்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? என்னென்ன நோய்கள்? ஃபஸ்ட்டு எலிக்காய்ச்சல் பார்த்தோம், ஏன்னா டிப்தீரியா. இப்போ அடுத்தது மூன்றாவதை பார்த்தா நம்ம காசநோய் இல்லையா? மூன்று வகையான நோய்கள் நம்ம பார்த்தோம். இன்னும் வேறு ஏதாவது பாக்டீரியாவினால் பரவக்கூடிய நோய்கள் இருந்ததுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும்? அதை பற்றியுள்ள விவரங்களை சேகரித்து இதேமாதிரி நம்ம காசநோய்க்குண்டான அட்டவணை பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி அட்டவணை வடிவில் நீங்கள் என்ன பண்ணணும்? தயாரித்து வைக்கணும். சரியா? இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது வைரஸ் நோய்கள். வைரஸ் அப்படிங்கிற நுண்கிருமியினால் என்னென்ன நோய்கள் ஏற்படுது, அது எப்படி பரவுது, அதனுடைய அறிகுறிகள், அதனுடைய சிகிச்சை முறை என்னென்ன, அது எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஒன்றா பார்க்கலாம். இப்போ வைரஸ் நோய்களுக்கு பெஸ்ட் என்னது? அதுக்கு முன்னாடி வைரஸ்னால் என்ன, வைரஸ்ங்கிறது எப்படிப்பட்டது, அது எப்படி இருக்கும்? இப்போ நிறைய டிவி நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்களே, கொரோனா வைரஸ் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு எல்லாம் நீங்கள் வந்து அதை பற்றின முழு விவரமும் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? நீங்கள் வைரஸுங்கிறது எப்படி இருக்கும், மற்ற செல் மாதிரி, பாக்டீரியா மாதிரி, அந்த மாதிரியெல்லாம் அமீபா மாதிரி அப்படியெல்லாம் இருக்குமா? உங்களுக்கு நுண்கிருமிகள் மாதிரி இருக்குமா வைரஸ்? இருக்காது இல்லையா? இப்போ வைரஸ்னால் என்ன அப்படிங்கிற பற்றினான பட விளக்கம் வந்து உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்குறேன். வைரஸுங்கிறது இதை இப்போ படத்தில் பார்க்குறீங்க இல்லையா? இதை என்னது வைரஸ் அப்படிங்கிற ஒரு நுண்கிருமி. இது எப்படி இருக்கும்னா, இதுக்கு செல் அப்படின்னு செல்னே சொல்கிறதுக்கே இல்லை. ஒரு செல் உயிரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ப்ரோகாரியோட்டுகள், யூகாரியோட்டுகள் அப்படின்னால எட்டாம் கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? இந்த வைரஸ் பற்றியும் நீங்கள் எட்டாம் வகுப்பில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. வைரஸ்னால் எப்படிப்பட்டது, அதனுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதனால ஒரு டைம் கூட உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், வைரஸ்னால் என்ன, வைரஸுங்கிறது என்னது ஒரு செல் அப்படின்னு சொல்கிறதுக்கே இல்லை இல்லையா? வைரஸுங்கிறது எந்த நம்ம எந்த இதில் விலங்கு எந்த இனத்தில் சேர்த்த முடியாத அளவுக்கு நமக்கு என்னது நிறைய குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னது இந்த வைரஸ். இது எப்படி இருக்கும்னா, செல் அப்படிங்கிற செல் அமைப்பே இல்லை. அதுக்கு பதில் என்ன இருக்குது? ஒரே ஒரு புரத உரை.
புரத உரைக்குள்ள டிஎன்ஏவோ அல்லது ஆர்என்ஏ டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ அப்படிங்கக்கூடிய எளிய அமைப்பில் ஒரு அமைப்பு தான் என்னது எளிய அமைப்பில் ஒரு உயிரி தான் என்னது இந்த வைரஸ் எதுவுமில்ல செல் உரைகளோ அல்லது செல் அமைப்போ செல் சவ்வு சைட்டோபிளாசம் அப்படிங்கிற எதுவுமே இதுக்கு இல்லை அந்த நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கக்கூடிய புரத உரைகள் நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கக்கூடிய என்ன இருக்குது அந்த புரத உரைகள் மட்டும்தான் அதுக்கு இருக்குது புரத உரையினால் பொதியப்பட்ட அந்த புரத உரைகள் என்ன இருக்குது ஒன்றா டிஎன்ஏ இருக்கும் அல்லது ஆர்என்ஏ டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ மட்டும் காணப்படக்கூடிய ஒன்று தான் என்னது வைரஸ் இது எப்படி இருக்கும்னா இது வெளியில் இருக்கும் பொழுது இதுக்கு எந்த விதமான உயிர் செயல்பாடுகளும் இல்லை எதுவுமே வந்து டீஆக்டிவாக தான் இருக்கும் சும்மா அப்படியே தான் இருக்கும் வெளியில் இருக்க மாட்டது ஆனால் எப்போ வந்து ஏதாவது ஒரு செல்களுக்குள்ளே நுழையுதோ அப்போ தான் இது என்னாகும் இது வந்து உயிரடையுது உதாரணத்துக்கு மனித செல்களுக்குள்ளே நுழையும் பொழுது தான் என்னாகுதுன்னு அது இந்த வைரஸ் வந்து உயிரடையுது அப்போ தான் இது ஆக்டிவ் ஆகுது மனிதனுடைய உயிர் செல்களுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய மனித செல்லினுடைய மரபணுக்களை சிதைத்து இது வந்து வைரஸ் பெருகும் வைரஸ் வந்து என்னது மனிதனுடைய மரபணுக்களை பயன்படுத்தி வைரஸ் பெருகுது இப்போ வைரஸ் உள்ள நுழைஞ்சதுமே என்ன நமக்கு வேகமாக பெருகி எங்கே தொடங்குச்சோ அங்கே இருந்து ரத்தத்தின் மூலமாக எல்லா இடங்களுக்கும் பரவுது அப்படி பரவி நோயை வந்து ஏற்படுத்துது அப்படி இது பாக்டீரியாக்கள் மாதிரி மனிதனை மட்டுமல்ல மற்ற எல்லா உயிரிகளையும் இது வந்து பாதிக்குது இந்த வைரஸ் இப்போ இந்த வைரஸ்னால ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நமக்கு என்னது இப்போ இந்த ஃப்ளோ சார்ட்டில் ஒரு செய்திகள் கொடுத்துருக்கேன் எனது கொரோனா மூலமாக பரவக்கூடிய இப்போ கொரோனா வைரஸ் கொடுத்துருக்குது அது மாதிரி அந்த பிறகு கொரோனா வைரஸ்னுடைய செய்திகள் உங்களுக்கு கொடுத்துருக்கு இப்போ இது வந்து நீங்கள் நிறைய அடிக்கடி பார்த்துருப்பீங்க இல்லையா கொரோனா என்னது அதனுடைய விளைவுகள் என்னென்னு அப்படின்னா நிறைய பார்த்துருப்பீங்க அதனால் நமக்கு இது மறுபடியும் பார்க்க வேண்டாம் இப்போ அடுத்தது பார்த்தோம்னா இந்த வைரஸ்னால் ஏற்படக்கூடிய வேறு என்னென்ன நோய்கள் இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இது இந்த கொரோனா வைரஸுக்கு முன்னாடி போன பார்த்துருந்தீங்கன்னா நிப்பா வைரஸ் இல்லையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிப்பா வைரஸின் அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திகளெல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க நிப்பா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டாங்க இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க இவ்வளோ உயிர்கள் சேதமடைந்தது அப்படின்னால நிறைய நீங்கள் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா இப்போ இந்த நிப்பா வைரஸ் அப்படிங்கிறது எப்படி அது எதனால் பரவுது எப்படி பரவுச்சு இந்த நிப்பா வைரஸ் எப்படி பரவுது அதனுடைய பாதிப்பு என்ன யார்கள் மூலமாக பரவுது அப்படிங்கிறத நமக்கு ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்போ நிப்பா வைரஸுங்க என்னது ஒரு கொடிய நோய் தான் அதுவும் ஒரு இந்த கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு கொடிய நோயாக தான் அதுவும் இருந்துச்சு இப்போ அது எப்படி பரவுச்சு அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப் வைரஸ்களே நோய் காரணிகள் 1998 மலேசியாவில் இந்த வைரஸ் முதலாவதாக கண்டுபிடிக்கப்பட்டது நிபா நோயின் முக்கிய நோய் பரப்பிகள் வௌவால்கள் ஆகும் நிபா நோய் பரவும் முறை பரப்பிகளான வௌவால்களில் இருந்து அவை சாப்பிட்ட பழங்களின் வழியாகவும் பன்றிகள் போன்ற உயிரினங்களின் வழியாகவும் வைரஸ்கள் மனிதரை வந்தடைகின்றன காய்ச்சல் தலைவேதனை இருமல் சுவாசத்தடை தலைச்சுற்றல் சுய நினைவை இழத்தல் போன்றவை நோயின் அறிகுறிகளாகும் நோய் வராமல் இருக்கச் செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் நோயாளியை கவனிப்பவர் முகமூடி கையுறை ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும் உயிரினங்கள் சாப்பிட்ட பழங்களை பயன்படுத்தக்கூடாது உயிரினங்களை பராமரிப்பவர்கள் கையுறை முகமூடி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும் கைகளை சோப்பும் தண்ணீரும் பயன்படுத்தி நன்றாக கழுவ வேண்டும் நோய் அறிகுறி உள்ளவர்கள் வெகு விரைவில் மருத்துவ உதவியை நாட வேண்டும் இந்த வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா நிப்பா வைரஸ் எப்படி பரவுது யார் மூலம் யாருக்கிட்ட இருந்து அது பரவுது அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் வரா பரவாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் இப்போ பார்த்தோம் இல்லையா அதுக்குண்டான ஒரு ஃப்ளோ சார்ட் இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க அதனுடைய ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கு இல்லையா இப்போ நிப்பா வைரஸ் எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தா நிப்பா வைரஸை பரப்பக்கூடியது எதுன்னா வவ்வால்கள் மெயினாக அதில்ட்டு பரவுது வவ்வால்கள்ட்டிருந்து அது வந்து பரவுது இல்லையா இப்போ வவ்வால்களினுடைய உமிழ்நீர் அல்லது சிறுநீர் உமிழ்நீர் அல்லது சிறுநீர் அது சிறுநீர் மூலமாக தான் ஒரு அதுகிட்ட வவ்வால்ட்டிருந்து வந்து வேறு உயிரினங்களுக்கு வந்து பரவுது இப்போ சிலப்போ வவ்வால்கள் வந்து மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களையோ அல்லது காய்களையோ கடித்து சாப்பிடும் பொழுது அப்போ அதனுடைய உமிழ்நீர் என்னாகும் அந்த பழத்துலேயும் அந்த காயிலையும் வந்து ஒட்டி இருக்கும் இல்லையா அப்போ அதை சாப்பிடக்கூடிய மனிதர்களுக்கு என்னாகும் அந்த பழத்தையோ அந்த இதை வந்து நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு என்னாகும் அந்த வைரஸ் நம்ம மனிதனுடைய உடம்புக்குள்ளே நுழையுது அப்போ மெயினாக அது பரப்பக்கூடிய நிப்பா வைரஸை பரப்பக்கூடிய உயிரியது வவ்வால்கள் பரப்பக்கூடியது வவ்வால்கள் அதே மாதிரி என்னது சில என்னது அப்படின்னா வேறு பன்றிகள் அது மாதிரி பன்றிகள்ட்டிருந்தும் அது என்ன நமக்கு அது வந்து பரவுது அந்த வவ்வால்களில் சாப்பிட்ட அந்த பழங்களையோ காய்கறிகளையோ சாப்பிடும் பொழுது அதுகிட்டிருந்து என்ன அது நம்ம மனுஷங்களுக்கும் இந்த நிப்பா வைரஸ் பரவுது அப்போ இந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் நிப்பா வைரஸை பரப்பும்
பழம் உண்ணும் வவ்வால்கள். இப்போ வவ்வால்கள் உண்ட பழங்களின் பகுதிகள் இருக்கும், அதை வந்து மனுஷன் சாப்பிட்டாலும் சரி விலங்குகள் சாப்பிட்டாலும் அதன் மூலமாக நமக்கு என்ன அது இந்த நிப்பா வைரஸ் பரவுது. சரியா, இதுக்கு முன்னாடி வீடியோவும் பார்த்தீங்க, இதையும் பார்த்தீங்களே. அப்போ நிப்பா வைரஸ் எப்படி பரவுதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போ இதே ஒரு வைரஸ்னு. இப்போ இதே மாதிரி இந்த நிப்பா வைரஸுக்கு உண்டான ஒரு குறிப்புகள் உங்களுக்கு நான் தரேன். இந்த நிப்பா வைரஸை கடத்தக்கூடிய கடத்துயிரி எது? எது கடத்துது? கடத்துயிரிங்கிறது என்னது நமக்கு? நிப்பா வைரஸை ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு பரப்பக்கூடிய உயிர் தானது கடத்துயிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ கடத்துயிரி இது யார் இது? வவ்வால்கள். கடத்துயிரி யார்? வவ்வால்கள். அதே மாதிரி வைரஸ் மனிதரை சென்றடையக்கூடிய சூழ்நிலை, மனிதரை சென்றடையும் சூழ்நிலை. இந்த நிப்பா வைரஸ் எப்படி மனிதனுக்கு பரவுது அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஃப்ளோ சார்ட்டிலேருந்து விளக்கி நீங்கள் எழுதணும். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு கொடிய இன்னொரு வைரஸ் நோய் இருக்குது. இப்போ இன்னொரு வைரஸ் நோய் என்னென்னு பார்த்தோம்னா அது நமக்கு என்னது? எய்ட்ஸ். இப்போ எய்ட்ஸை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. எய்ட்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடிய நோயாக நமக்கு அது காணப்படுது. இப்போ இந்த எய்ட்ஸ்னால் என்ன நமக்கு? இது ஒரு வைரஸ் நோய். இந்த வைரஸோட பேர் என்னென்னா ஹெச்ஐவி. இந்த எய்ட்ஸை ஏற்படுத்தக்கூடிய வைரஸினுடைய பெயர் என்னது? ஹெச்ஐவி இல்லையா. ஹெச்ஐவிங்கிறது என்னது? ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படின்னு என்னது நமக்கு? மனிதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை, மனிதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கக்கூடிய ஒரு வைரஸ் அல்லது தாக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான் என்னது? ஹெச்ஐவி. இது எப்படி மனிதனை வந்து பாதிக்குதுன்னா, இந்த ஹெச்ஐவி மனிதனுடைய உடம்புக்குள்ளே நுழையும் பொழுது நுழைஞ்சதும் ஃபஸ்ட்டு தாக்குறது எது தான்? நம்மளுடைய ரத்த செல்களை தான். நம்ம உடம்புல நோய் கிருமிகள் பாதிக்காமல் பாதுகாப்பது எது? எந்த வகையான ரத்த செல்கள்? நைன்த்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, நிறைய ரத்த செல்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்னது? வெள்ளை ரத்த செல்கள், சிவப்பு ரத்த செல்கள் பார்த்துருப்பீங்க. வெள்ளை ரத்த செல்களுடைய வேலை என்னது? நோய் கிருமிகளை, நோய் கிருமிகள்கிட்டருந்து பாதுகாப்பது, நோய் அணுக்கள் தாக்காமல் பாதுகாக்கிறதே இது இந்த வெள்ளை ரத்த செல்கள். அப்போ இந்த ஹெச்ஐவி உடலுக்குள்ளே நுழைந்ததுமே ஃபஸ்ட்டு பாதிக்கிறது எது தான்? இந்த வெள்ளை ரத்த அணுக்கள். இப்போ அந்த வெள்ளை ரத்த அணுக்களில் முக்கியமானதுனால் லிம்போசைட்டுக்கள் இல்லையா. ஐந்து வகையான வெள்ளை ரத்த அணுக்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? லிம்போசைட்டுக்கள், மோனோசைட்டுக்கள், இப்போ இந்த அஞ்சு வகையான வெள்ளை ரத்த அணுக்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்களே. அது அஞ்சு வகையான வெள்ளை ரத்த அணுக்களில் முக்கியமானது எது? லிம்போசைட்டுக்கள். அப்போ இந்த ஹெச்ஐவி உடலை நுழைந்ததுமே தாக்கக்கூடியது எது தான்? இந்த லிம்போசைட்டுகளை தாக்குது. இப்போ லிம்போசைட்டுகளை தாக்கி வேகமாக பரவிடும். இப்போ முன்னாடியே நம்ம பார்த்தோம் வைரஸ் என்னது வேகமாக பெருகக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு கிருமி தான் அது வைரஸ் இல்லையா. அப்போ இந்த லிம்போசைட்டுகளை தாக்கினதுமே அதனுடைய மரபியல் அமைப்பை பயன்படுத்தி இந்த வைரஸ் பெருகும். லிம்போசைட்டுங்கிற ஒரு இரத்த செல்கள் அந்த செல்லினுடைய மரபியல் அமைப்பை வந்து தாக்கி அல்லாதை வந்து அப்போ மொத்தம் அழிச்சிட்டு அங்கேருந்து இந்த வைரஸ் வந்து பெருகுது. பெருகி மற்ற இரத்தத்தின் மூலமாக எல்லா பகுதிகளையும் சென்றடையுது. அப்போ நம்ம உடல் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பொழுது எல்லா விதமான நோய்களுக்கும் நம்ம உடம்புல வேகமும் நுழைஞ்சிரும். இப்போ நம்ம நோய் வராமல் தடுக்கிறதுக்கு எது தான் இருக்குது? லிம்போசைட்டுகள் இருக்கு இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு வந்ததுமே என்ன பண்ணியிருக்கு? இந்த வெள்ளை ரத்த இந்த ஹெச்ஐவி இந்த லிம்போசைட்டுக்களை தாக்கிடும். இப்போ லிம்போசைட்டுக்களை தாக்கினதுமே அங்கே நோயை தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பு சுவர் இல்லை. அப்போ இல்லாததுனால என்ன ஆகும்? எல்லா விதமான நோய் கிருமிகளும் வேகமாக உடம்புக்குள்ளே நுழைஞ்சிரும். இப்போ சின்ன காயம் ஏற்பட்டால் கூட நமக்கு என்ன ஆகாது? வேகம் அது ஆறாது. காரணம் என்னென்னா அதுக்குள்ளே நோய் கிருமிகள் உள்ள நுழையிறதுனால அந்த காயம் மட்டும் ஏற்பட்ட பகுதிகள் காயாமல் இருக்கும், குணமாகாமல் இருக்கும். சின்ன சின்ன காய்ச்சல், தலைவலி கூட வந்தாலும் என்ன ஆகும்? நமக்கு அது பெரிய நோயாக நமக்கு அது மாறிடும். காரணம் இது என்னது? இந்த லிம்போசைட்டுகள் பாதிப்படைகிறதுனால தாக்குப்படுறதுனால என்ன ஆகுது? எல்லா நோய் கிருமிகளும் நுழைஞ்சு இந்த வைரஸை பெரிய மிக கொடிய நோயாக மாற்றுது. எய்ட்ஸுங்கிற ஒரு நோய் பெரிய கொடிய நோயாக மாறுவதற்கு இதுதான் காரணம் இல்லையா. இப்போ இந்த எய்ட்ஸ் வந்து எப்படி பரவுது, அதனுடைய எப்படி பரவுது, எப்படி பரவாது, அது எப்படிப்பட்ட நோய் அப்படிங்கிறத நமக்கு அடுத்த வகுப்பில் நமக்கு பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி பாக்டீரியாவினால் ஏற்படக்கூடிய நோய்கள் எதெல்லாம் அப்படிங்கிற அட்டவணையை நீங்கள் தயாரிக்கணும். வைரஸ்னால் என்ன, இந்த வைரஸ்னால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்னங்கிறத நீங்கள் அட்டவணை தயாரிக்கணும். வேறு என்னென்ன வைரஸ் நோய்கள் இருக்குது அப்படிங்கிற பற்றியுள்ள தகவல்களை நீங்கள் சேகரிக்கணும். சரியா, இப்போ இந்த வைரஸ்னால் ஏற்படக்கூடிய வேறு சில நோய்கள் பற்றி நமக்கு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.